வணக்கம். 22/8/2023 செவ்வாய்க்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லடாக் சென்றுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அங்கு முன்னாள் இராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார். தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட 8% குறைவாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலவின் தென்துருவ பகுதியை ஆய்வு செய்த சந்திராயன் 3 விண்கலனின் அனுப்பப்பட்ட லேண்டர் கலன் நாளை August 23 நிலவில் தரையிறங்க உள்ளது. சென்னை நாளையொட்டி மாநகராட்சி அலுவலகத்தில் புகைப்பட கண்காட்சியை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். உற்பத்தி துறையில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் தங்கம் விலை ஒரு சவரனுக்கு ₹43,680 விற்பனை செய்யப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே செவ்வாய்க்கிழமை காலை விவசாயி ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மருமகளிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக மேட்டூர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விராலிமலை தனியார் தொழிற்சாலையில் அதிகாலை நேரிட்ட விபத்தில் தொழிலாளி உயிரிழந்தார். வேதாரணை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமை காலை நிலவரப்படி அடுத்த 3 மணி நேரத்துக்கு சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யும் என்று அறிவிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை மக்களுக்கு பல்வேறு தலைவர்களும் தங்களது வாழ்த்துக்களை வெளியிட்டுள்ளனர். டிஎன்பிஎஸ்சி தலைவராக சைலேந்திர பாபுவை நியமித்து தமிழக அரசு அனுப்பிய கோப்புகளை ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பினார். மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று காலை 55.14 அடியிலிருந்து 55.64 அடியாக உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தது ஏன் என்பது தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று August 22 காலை பரவலாக மழை பெய்தது. கரையாறு அருள்மிகு சொருமுத்தையார் கோயிலுக்கு பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை முதல் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் காப்பா கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மேலை நாடுகளை விட தர்ம சிந்தனை அதிகமுள்ள நாடாக இந்திய திகழ்கிறது என்று கோவா மாநில ஆளுநர் PS சிறிதரன் பிள்ளை பேசினார். மருத்துவத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பும் போது கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 5 மதிப்பெண் வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். நாங்குநேரி வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் MP. திருநெல்வேலியில் திங்கட்கிழமை 105 டிகிரி பேரங்கிட் வெயில் பதிவானது. ஊத்தங்கரை அடுத்த உப்பார்பட்டி கிராமத்தில் சங்ககலப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதிமுகவின் மதுரை மாநாட்டுக்கு சென்று திரும்பும் வழியில் விபத்துகளை உயிரிழந்த கட்சி நிர்வாகிகள் 8 பேரின் குடும்பத்தினருக்கு தலா ₹6,00,000 வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சாலை சீரமைப்பு பணிகளை தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகளை முடிவடைந்துள்ளன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளுச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.